He said, "Abba, Father, all things are possible to you." அப்போது அவர் இவ்வாறு சொன்னார், அப்பா தந்தையே எல்லாம் உம்மால் இயலும். Take away this cup. இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். Take away this cup from me. இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். But then he also said, இன்னும் கூடவே அவர் சொன்னார், Not what I will. ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல. But what you will. உம் விருப்பப்படியே ஆகட்டும். Hallelujah. Hallelujah. So now when Jesus said, "Take this cup away from me." ஆண்டவர் இயேசு இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று கூறியபோது, Jesus was saying, "I do not want to go through the things that I'm seeing." நான் எதெல்லாம் நான் பார்க்கறேனோ அப்படிப்பட்ட காரியங்களுக்குள் நான் போக விரும்பவில்லை என்று கூறுகின்றார். The suffering was அந்த வேதனை என்னவென்றால், That when he would be crucified, அவரை சிலுவையிலே அறையக்கூடிய வேதனை, the sin of the whole world, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவமும், would come upon him, அவருடைய மேலே சுமத்தப்படும், he would be made a sin, அவர் ஒரு பாவமாக்கப்படுவார், who knew no sin, அவருக்கு பாவமே தெரியாது, for our sake he would be made sin, நமக்காக நம் பொருட்டு பாவமே அறியாத அவர் பாவமாவார். And when he would be made a sin, அவர் ஒரு பாவமாக்கப்படும்போது, he would be separated from God. அவர் தன் தந்தையை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். For the first time in his whole eternity, he would be separated from God. நித்தியத்திற்கும் அவர் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிய வேண்டி வரும். So that focus of separation brought depression. அந்த கவனம், என் தந்தையை விட்டு நான் பிரிந்து விடுவேனே என்ற கவனம் அவருக்கு இந்த மன அழுத்தத்தை, மன சோர்வை கொண்டு வந்தது. And that's why he prayed to the Father, "Is there any other way you can do it?" அதனால் தான் தந்தையை நோக்கி அவர் ஜெபித்தார், வேறு ஏதாவது வழி இருக்குமா என்று. That I do not get separated from you. உம்மை விட்டு நான் பிரிந்திருக்க கூடாது, இது வேண்டாம் என்று சொல்லி அவர் தந்தையிடம் ஜெபித்தார். Then please do it. அதை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். Please do it. அதை செய்யும் என்று ஜெபித்தார். But not my will. ஆனா என்னுடைய விருப்பப்படி அல்ல. But yours will be done. உம்முடைய விருப்பப்படியே அது நடக்கட்டும் என்றார். Now when you look at Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்போது, there were two thoughts that were fighting. ரெண்டு விதமான சிந்தனைகள் அங்கு போராடுகின்றது. On one side, ஒரு பக்கத்திலே He would be separated from the Father. தன்னுடைய தந்தையை விட்டு அவர் பிரிக்கப்படுவார். On the other side, அடுத்த பக்கத்திலே, by going through the separation, இவ்வாறு இந்த பிரிவை அவர் சந்தித்து போகும்போது, not because of his mistake, அவருடைய தவறினால் அல்ல, but because of our sin, நம்முடைய பாவத்தினால் அவ்வாறு செல்லும்போது, he would be separated from the Father, அவர் தந்தையை விட்டு பிரிக்கப்படுவார், because of our sin, நம்முடைய பாவங்களினால் பிரிக்கப்படுவார், and we all are going to be accepted by the Father, நாம் எல்லோரும் தந்தையினால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். Are you following? புரியதா? கவனிக்கிறீங்களா? We have committed sin. நம்ம பாவம் செய்திருக்கிறோம். We are separated from the Father. நம்ம அப்பா தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். That sin that separated us from the Father. அந்த பாவம் தந்தையிடமிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. Jesus is taking upon himself. அந்த பாவத்தை அப்படியே ஆண்டவர் இயேசு தன்மேல் எடுத்துக்கொள்கின்றார். So our separation he is taking upon himself. இப்போது நாம் தந்தையிடமிருந்து பிரிந்திருக்கின்ற அந்த பிரிவு ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. So he is separated. இப்போ ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து பிரிகின்றார். He did not commit sin. ஆனா அவர் பாவம் செய்யல. So he is in a close bond with the Father. அவர் எப்போதும் தந்தையோடு நெருக்கமான உறவோடு தான் இருந்தார். So what he has got, அவர் எதை வைத்திருந்தாரோ, is giving to us. அதை நமக்கு தருகின்றார். And because he is giving to us, அதை நமக்கு தருவதினால், we are joined with the Father. நாம் அப்பா தந்தையோடு இணைகின்றோம். We are joined with the Father. நாம் அப்பா தந்தையோடு இணைந்து, but he is separated from the Father. ஆனால் அவர் அப்பாவிடமிருந்து பிரிகின்றார். So he had got two thoughts. இப்போது இரண்டு வகையான சிந்தனை அவருக்கு இருக்கின்றது. On one side he would be separated. ஒரு பக்கம் அப்பாவிடமிருந்து அவர் பிரிய வேண்டும். But on the other side he could see all of us joined with the Father. ஆனால் அடுத்த பக்கத்தில் நாம் எல்லோரும் தந்தையோடு இணைகின்றோம். So when he began to look at himself, அங்கு தன்னை அவர் பார்த்தார். He began to cry in depression. அப்போது மனச்சோர்வினால் அழுதார். But when he began to look at you and me, அப்போது உங்களையும் என்னையும் அவர் பார்த்தார்.
He began to be filled with joy. அப்போது அவர் அவர் மகிழ்ச்சியினால் நிறைந்தார். He began to be filled with peace. அமைதி சமாதானத்தினால் நிறைந்தார். He began to be filled with love. அன்பினால் நிறைந்தார். Praise God. Praise God. So also in our life, அதுமாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் when we are going through depressing situations, நாம் மனச்சோர்வை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, as long as you are looking at yourself, நீங்கள் எப்போதெல்லாம் உங்களையே நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, your problems, உங்களுடைய பிரச்சனைகள், you are depressed. நீங்கள் மனச்சோர்வுக்குள் கடந்து செல்கின்றீர்கள். Hallelujah. Hallelujah. But the moment you look at what the word of God says, ஆனால் எந்த நிமிடத்தில் இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன் மீது உங்கள் கவனத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்றால், you are filled with faith. நீங்கள் விசுவாசத்தினால் நிறைக்கப்படுகிறீர்கள். Now you are moving forward. இப்போது முன்னுக்கு செல்கின்றீர்கள். Jesus moved forward. ஆண்டவர் இயேசு முன்னால் சென்றார். 3 times he prayed. மூணு தடவை அவர் மூன்று முறை ஜெபித்தார். He asked the Father to take it away. அப்பா தந்தையிடம், அப்பா இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று மூன்று முறை ஜெபித்தார். The Father said no other way but this way. ஆனால் அப்பா தந்தை சொன்னார், இல்லை மகனே, இது ஒன்றுதான் வழி என்று. Jesus built up himself. ஆண்டவர் இயேசு தன்னையே திடப்படுத்திக் கொண்டார். And began to move forward. அவர் முன்னால் நடந்து செல்ல ஆரம்பித்தார். Hallelujah. 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 He kept his focus on God's word. அவர் ஆண்டவருடைய வார்த்தை தன்னுடைய கவனத்தை எல்லாம் பதித்து வைத்தார். And that's why he won the match. அதனால் தான் போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். When he was being crucified, அவர் இவ்வாறு சிலுவையிலே அவர் அறையப்படும் போது, when he was being beaten, அவர் சாட்டையால் அடிக்கப்படும் போது, he did not look at himself, அவர் தன்னை பார்க்கவில்லை. He did not look at what was seen, கண்ணால் என்னெல்லாம் தெரிந்ததோ அதை பார்க்கவில்லை. He was looking at you and me, உங்களையும் என்னையும் தான் அவர் பார்த்தார். Just like every mother, எவ்வாறு ஒவ்வொரு தாயும் when she is going through morning sickness during pregnancy, அவர்கள் கருவுற்றிருக்க காலத்திலே வாந்தி எடுக்கும் போதும், she is going through labor pain, அவர்கள் பிரசவ வேதனையை அனுபவிக்கும் போதும், she is going through all uncomfort, எல்லா விதமான அசௌகரியங்களையும் அந்த 10 மாதமும் அவர்கள் அனுபவிக்கும் போது, she is not focused on the uncomfort, அந்த கஷ்டங்களிலே அவர்கள் கவனத்தை வைப்பதில்லை, but she is looking at after 9 months I'm going to have a baby, 9 மாதம் முடியும் போது எனக்கு ஒரு குழந்தை கையில் கிடைப்பான். As long as the focus is after 9 months I'll get a baby, எப்போதெல்லாம் 9 மாதத்திற்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்பதில் அவர்கள் கவனத்தை வைத்திருக்கின்றார்களோ அதுவரைக்கும் she'll continue with the pregnancy, அவர்கள் அந்த குழந்தையை தாங்குகின்றதை தொடர்ந்து செய்வார்கள். But the moment the mother thinks, ஆனா எந்த நிமிஷத்துல அந்த அம்மா நினைக்காங்களோ, that there is so much of trouble, ஐயோ எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த குழந்தையை சுமக்கிறது, in the first month, முத மாசமே இது எப்படி கஷ்டமா இருக்கு, she'll quickly go to the doctor and say about my baby, அவங்க டாக்டர்ட்ட போய் சொல்வாங்க இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், I can't take this for the next 8 months, எனக்கு 8 மாசம் இத வயித்துல வச்சிருக்க முடியாது, எனக்கு வேண்டாம். Are you following? கவனிக்கிறீங்களா? Are you following? எல்லாத்துக்கும் புரியுதா? So in our everyday life, நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலும், if you look at what God has said, ஆண்டவர் எதை சொல்லி இருக்கின்றாரோ அதை உங்கள் கவனத்தில் நீங்கள் வைப்பீர்கள் என்றால், then you will experience God's power. நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்பீர்கள். So no matter what was happening to Jesus, ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. He was focused on God's word. அவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே தன்னுடைய கவனத்தை பதித்து வைத்திருந்தார். So he continued to move forward. அதனால் அவர் முன்னுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். Your blessings are not backward. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் இல்லை. Your great days of blessings are in front. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெரிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. And that's why we got to continue to move forward. அதனால் தான் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். The pressure on your mind. ஆனால் உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய அமுக்கங்கள். The pressure in your thinking. உங்களுடைய நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனைக்குள் இருக்கக்கூடிய அமுக்கங்கள். Which is negative. அது எதிர்மறையாக இருந்தால். Is making you turn away from God's word. அது உங்களை இறை வார்த்தையிலிருந்து முதுகை காட்டும்படியாக திரும்ப செய்யும். So you are moving backward. இப்போது நீங்கள் பின்னாலே செல்கின்றீர்கள். When you move backward, நீங்கள் பின்னாலே செல்லும்போது, every kind of trouble will come into your life. எல்லாவிதமான துன்பங்களும் வேதனைகளும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தொடர்ந்து வரும்.
No matter what pressure you are going through. எத்தகைய அமுக்கங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ அதன்படி நீங்கள் பின்னால் செல்வீர்கள். But you continue to be in God's word. ஆனால் இறை வார்த்தையில் தொடர்ந்து நீங்கள் நிலைத்திருப்பவராக இருந்தால் With your physical eyes. உங்களுடைய ஊன கண்களினால் You can't see anything. உங்க கண்ணால எதுவும் பார்க்க முடியல. But with your spiritual eyes. ஆனால் ஆவிக்குரிய கண்களின் மூலமாக You are focused on it. நீங்கள் அதிலே கவனத்தை பதிக்கின்றீர்கள். You are moving forward. நீங்கள் முன்னுக்கு செல்கின்றீர்கள். 15 years back. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் When I met the Lord. நான் ஆண்டவரை சந்தித்த போது I did not have a house to stay. எனக்கு வீடு கிடையாது வாழ்வதற்கு. No money to eat food. எனக்கு உணவு சாப்பாடு இதற்கு பணம் கிடையாது. I had nothing. என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. I used to sit in my house in that place where somebody had given me to stay and sit and cry. எனக்கு ஒருவர் தங்குவதற்காக இலவசமாக கொடுத்த வீட்டிலே அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். Not knowing what would be the future. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நான் அழுது கொண்டிருந்தேன். How am I going to get money? நான் எப்படி பணத்தை நான் பெற்றுக்கொள்வேன்? The business is gone. என்னுடைய தொழில் நஷ்டமாகி விட்டதே. I have to go and find a job. நான் எனக்கு ஒரு வேலையை தேடிக் கொள்ள வேண்டுமே. And even if I find a job, the salary will be how much? நான் ஒரு வேலையை தேடிக் கொண்டாலும் எனக்கு எவ்வளவுதான் சம்பளம் கிடைக்கும்? How am I going to earn? நான் எவ்வாறு சம்பாதிக்க போகின்றேன்? All these pressure. எல்லா அமுக்கங்களும் என் சிந்தனையை தாக்கியது. And I would sit in a place for hours and cry. மணிக்கணக்காக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பேன். I used to tell my wife, what is going to be the future? நான் என் மனைவியிடம் சொல்வேன், நம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? It doesn't look good. அது நன்றாக இல்லையே. But then came the journey with Jesus. அதன் பின்புதான் ஆண்டவர் இயேசுவோடு நான் செய்யக்கூடிய பயணம் ஆரம்பித்தது. The journey with the word of God. இறை வார்த்தையின் நடக்கக்கூடிய பயணம் என்னோடு ஆரம்பித்தது. Began to speak these words. நான் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். I still remember. எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு. I was not even sharing my testimony. என்னோட சாட்சியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்வதில்லை. So forget about preaching. அதனால போதிப்பதை மறந்து விடலாம். Did not even know the Bible. எனக்கு பைபிள் ஒண்ணுமே தெரியாது. But I would take the Bible in my hand. ஆனா பைபிளை என் கையில நான் எடுத்துட்டு look into the mirror. கண்ணாடி முன்னால போய் நின்னுட்டு and I would say நான் சொல்வேன் God thank you for taking me to different places to preach the word of God. ஆண்டவரே என்னை எல்லா இடத்துக்கும் இறை வார்த்தையை போதிப்பதற்கு நீர் அழைத்து சென்றீரே அதற்காக நன்றி அப்படி சொல்வேன். Thank you for taking me to Africa. என்னை நீர் ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போனீரே நன்றி. Thank you for taking me to Dubai. என்னை துபாய்க்கு கூட்டிட்டு போனீரே நன்றி. And I used to do this every day. நான் ஒவ்வொரு நாளும் இப்படி பைபிளை தூக்கி கண்ணாடி முன்னால அப்படி சொல்லிட்டே இருப்பேன். Now if somebody has to see me. என்னை அப்படி யாராவது பார்த்திருந்தா they would say this fellow has gone crazy. அவங்க சொல்லிருப்பாங்க இவர் பைத்தியம் பிடிச்சிருக்கேன்னு. But what I did in those days. ஆனா அந்த நாள்கள்ல நான் என்ன செஞ்சேனா years later on. ரொம்ப வருஷங்களுக்கு பின்னால God brought it to manifestation. ஆண்டவர் நான் எதெல்லாம் சொன்னேனோ அதை தெரிவுகளாக வெளிப்பாடுகளாக என் வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். For the first time, முதன்முறையாக I was listening to the retreat. நான் வந்து ஒரு தியானத்துல போய் அந்த தியானத்துல பங்கு பெற்றேன். And the priest was preaching. அப்போது அங்க அருள் தந்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். I was watching the priest. நான் இப்படி உட்கார்ந்து அருள் தந்தையை பார்த்துட்டே இருந்தேன். And crying. அழுதுட்டே இருந்தேன். And I was saying, நான் சொல்லிட்டு இருந்தேன், one day I will be in that same place. நான் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல நானும் நிப்பேன். I will be in that same place. நானும் அதே இடத்துல நிப்பேன். And I will preach the word of God on the same mic. அதே மைக்ல நானும் இறை வார்த்தையை நான் கற்றுக் கொடுப்பேன். And I don't know anything from the Bible. பைபிள்ல இருந்து ஒண்ணும் தெரியாது. And I was watching the priest crying and saying these words. அப்போ ஃாதர் அப்படி பார்த்துட்டே அழுதுட்டே நான் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். 5 years later on. 5 வருஷம் கடந்தது. I got a chance to stand on the same pulpit and preach. அதே மேடையில அதே மைக் முன்னால நின்னு எனக்கு இறை வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. And the Holy Spirit reminded me. அப்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். Do you remember on that day you were speaking something that was unseen? அன்னைக்கு ஒரு நாள் நீ முன்னால இந்த இடத்துல இங்க வந்து நீ காணாததை ஒன்று நீ பேசிட்டு இருந்த உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னாரு. And do you know how I got the chance to preach? எப்படி தெரியுமா உங்களுக்கு நான் இப்படி இறை வார்த்தையை போதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது? I joined that place as an intercessor. நான் வந்து பரிந்துரை செய்யக்கூடிய அந்த குழுவுல போய் சேர்ந்துகிட்டேன்.
and every Thursday was washing of the chairs. அப்ப வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் chair எல்லாம் நல்லா தடச்சி கழுவணும். So I used to wash more number of chairs. அப்ப நான் நிறைய chair எடுத்து கழுவுவேன். நல்லா தடச்சி வைப்பேன் நானே. And I used to do it every week. நான் ஒவ்வொரு வாரமும் இப்படி கழுவி கழுவி இந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன். And I did not know there was a priest who was watching all this. அப்ப அங்க ஒரு father இருந்து நான் இப்படி கழுவி தடக்கதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. So one day he asked me my story. அப்ப அவங்க வந்து என்னோட கதையெல்லாம் அவங்க கேட்டாங்க. I told him my story. அப்ப என் கதையெல்லாம் அந்த அருள் தந்தைட்ட சொன்னேன். So he asked me, can you do some counseling? அப்ப அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இங்க கொஞ்சம் கவுன்சிலிங் நீ பண்ணலாமே. So I began to do some counseling. அப்புறம் நான் அங்க உட்கார்ந்து கவுன்சிலிங் மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். And those whom I counseled, they came back and told the priest what had happened. அப்ப வந்து என்கிட்ட கவுன்சிலிங் வந்தவங்க எல்லாம் ஃபாதர்ட்ட போய் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படினு சொல்லி. So this priest gave me a small group to share the word of God. அப்ப அந்த ஃபாதர் என்ன செஞ்சாங்க, எனக்கு ஒரு சின்ன குரூப் கொடுத்தாங்க, ஒரு குழு, அவங்களுக்கு நீ இறைவார்த்தை சொல்லி கொடுன்னு சொல்லி. He saw so many people being touched. அப்ப அந்த குழுவுல நிறைய பேருடைய வாழ்க்கையானது தொடப்பட்டது. After some time he gave me a bigger group. அதுக்கு அப்புறம் ஃபாதர் என்ன செஞ்சாங்க, இன்னொரு பெரிய குரூப்புக்கு நீ போன்னு சொன்னாங்க. And one day he gave me that place to preach. ஒரு நாள் அவங்க நின்ன இடத்தை எனக்கு தந்தாங்க, நீ இங்க இருந்து இப்போ நீ இறை வார்த்தை கற்று கொடு. The day I finished preaching. அந்த நாள்ல நான் இறை வார்த்தையை கற்று கொடுத்து முடித்த போது The Holy Spirit said today is the last day. அப்ப பரிசுத்தாவியார் சொன்னாரு, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். You are not coming here anymore. இனிமே நீங்க வர மாட்டே. I want to take you somewhere else. நான் உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போக போறேன். I put you here for 1 year. உன்னை இங்க ஒரு வருஷத்துக்கு நான் வச்சிருந்தேன். To fulfill what you had spoken on that day. அன்னைக்கு நீ பேசுனியே காணாத அத நிறைவேற்றதுக்காக ஒரு வருஷம் உன்னை இங்க விட்டு வச்சிருந்தேன். The washing of the chair opened the door for me to preach. சேர் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தினது நான் போதிப்பதற்கான கதவை திறந்தது. Are you listening? கவனிக்கீங்களா? So I've seen in my life. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். What I was speaking unseen. நான் காணாததை எல்லாம் நான் பேசிய போது years later on. பல ஆண்டுகள் கழித்து coming into manifestation adu ellam kannal kaanakoodiya theruvugalaga adu thonjiyathu. There has been time when there were depressing situations enudaiya vaalkaiyilum pala manachorvukana soolalgal enakku irundathu. Remember my friend nanbargale neengal no matter how much pressure comes நினைவுபடுத்திக்கொள்ளுங்கள், எவ்வளவு அமுக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். Make that decision. ஆனால் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். I will continue to speak the unseen. I refuse to speak the seen. நான் கண்ணால் காணாததை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். கண்ணால் காணுவதை நான் பேச மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். I refuse to speak what the doctor said. டாக்டர் என்ன என்னை பற்றி சொன்னாரோ அதை பற்றி நான் பேச மாட்டேன். I refuse to speak what the report says. அந்த மருத்துவ அறிக்கை என்ன சொல்கின்றதோ அதை பற்றி நான் பேச மாட்டேன். I refuse to speak what the problems are in my family. என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதை பற்றி நான் பேச மாட்டேன். I refuse to speak about my problems. என்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டேன். But I will continue to speak what the word of God says. ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டே இருப்பேன். You are moving forward. நீங்கள் இப்போது முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள். What is the name of this place? இந்த இடத்துக்கு பேர் என்ன? What's the name of this place? Flower Hall. Flower Hall. Okay. Somebody told you there is a retreat in Flower Hall. யாரோ சொன்னாங்க இந்த ஃப்ளவர் மண்டபத்துல ஒரு தியானம் நடக்குதுன்னு. Could you see it from your house? வீட்ல இருந்து இந்த ஃப்ளவர் மண்டபத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா வீட்டுக்குள்ள இருந்து? But your destination was to be in the Flower House. ஆனால் உங்களுடைய Flower Hall. உங்களுடைய இறுதியான லெக் என்னன்னு சொன்னா இந்த ஃப்ளவர் ஹால்ல வந்து இருக்குது. And God only knows how many left and how many right turns you took to reach here. கடவுளுக்கு தான் தெரியும் எத்தனை டர்னிங்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து எடுத்து இங்க வந்து சேந்தீங்கன்னு. Let's say you came up to the gate. நீங்க கேட் வரைக்கும் வந்தீங்க. And you did not know this is the hall. உங்களுக்கு தெரியாது இதுதான் அந்த ஹால். You were just there. நீங்க அங்க நின்னீங்க. And somebody told you, "Hey, you have to take a U-turn and go 1 kilometer behind." அவர்தங்க சொன்னாங்க இல்ல நீங்க இப்படி டர்ன் பண்ணி 1 கிலோமீட்டர் போறணும். Some people like to give you the wrong address as well. சில பேர் தவறான முகவரியை கொடுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். And now you took a U-turn. அப்ப நீங்க அப்படியே U-turn எடுத்து அங்க போயிட்டு இருக்கீங்க. Are you moving forward or backward? நீங்க முன்னுக்கு போறீங்களா பின்னுக்கு போறீங்களா? Backward. நல்ல போறீங்க. So in our everyday life நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே our final destination is ஒரு
அடைய தக்க அடைய வேண்டிய லக்கு என்னவென்றால் that Jesus came to give me life, life in abundance. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே எனக்கு வாழ்வு கொடுக்க நிறை வாழ்வு மிகுதியான வாழ்வு கொடுக்க வந்தார் என்பதுதான். Agreed? சரியா? Agreed? And to receive this life in abundance, we should continue to move forward. இந்த நிறை வாழ்வை மிகுதியான வாழ்வை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்ததை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முன்னேறி செல்ல வேண்டும். No matter how much pressure is in your mind, எவ்வளவு தான் உங்க சிந்தனைக்குள்ள அமுக்கங்கள் இருந்தாலும், you must continue to agree to God's word and speak God's word. தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ச்சியாக அறிக்கையிட பேச வேண்டும். No matter how much pain you got in your body, உங்க உடம்பல எவ்வளவு வலி வேதனை இருந்தாலும், you must continue to speak, oh God, I don't care what's happening in my body, but I believe and I speak by the wounds of Jesus I'm healed, by the wounds of Jesus I'm healed, by the wounds of Jesus I'm healed, by the wounds of Jesus I'm healed. ஆண்டவரே என்னுடைய உடம்பிலே எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் வலி இருந்தாலும் நான் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையையே பேசுவேன். உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன். இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன். உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன். இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன் என்று அந்த வார்த்தையை நான் துணிச்சலோடு தொடர்ந்து நான் பேசுவேன். Now are you speaking the things that are seen or the things that are unseen? கண்ணால் காணக்கூடியதை நம்ம பேசிட்டு இருக்கோமா காணாததை நம்ம பேசிட்டு இருக்கோமா எதை பேசுறோம் எதை பேசுறோம் சீன் ஆ when you are saying by the wounds of Jesus I'm healed, they were speaking ipo nama pesnonla yesuve umde kaayangala naan gunamadindadarkaga nandi apdi pesumbodhu nama edha pesrom unseen so let's say I got tremendous pain and I can't walk enak ipo kaalla bayangaramana vali enak ipdi nadakave mudiyala and I'm saying by the wounds of Jesus I'm healed இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்ததற்காக நன்றி by the wounds of Jesus I'm healed இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்ததற்காக நன்றி by the wounds of Jesus I'm healed இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்ததற்காக நன்றி now am I moving forward இப்போ நான் முன்னுக்கு போறேனா so as long as I'm moving forward will these words bring the healing எவ்வளவு தூரம் நான் இப்படி சொல்லி சொல்லி முன்னுக்கு போறனோ அப்ப இந்த வார்த்தைகள் எனக்கு குணமளித்தலை கொண்டு வருமா but when I'm saying the doctor said I got pain am I ever going to get healed நான் இப்படி சொல்லிட்டே போறேன் டாக்டர் சொல்லிருக்காரு நடக்க முடியாது நோண்டிட்டு இருப்பீங்க எனக்கு வலிக்குது இப்படி போனா பின்னுக்கு போயிட்டே இருப்பீங்க are you following கவனிக்கிறீங்களா புரியுதா Are you following? Purida. Praise God. Praise God. Hallelujah. 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 Did Jesus move forward? ஆண்டவர் இயேசு முன்னால் நடந்து சென்றாரா கடந்து சென்றாரா? So are we continue to move forward? நாம் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கின்றோமா? So how many people do you find in the midst of the affliction opening their mouth and speaking the unseen nama vaalkaiyila ethana per avangalude innalgal idanjalgal noigal thunmagalukku mathiyila aandurude vaarthaiya kaana mudiyadhai avargal pesikondu arikeyittu kondirukkindargala ethana per paakrom and how many people are going around and telling everybody pray for me I got da 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 I got now are they speaking the seen or the unseen எத்தனை பேர் மத்தவங்கட்ட போய் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அதுக்காக ஜெபிங்க இதுக்காக ஜெபிங்க எனக்காக ஜெபிச்சுக்கோங்க எனக்கு ஜெபிங்க ஜெபிங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க இப்படி சொல்லிட்டே நடக்கும்போது அவங்க எதை பேசுகின்றார்கள் காண முடியாததையா அல்லது காண்பதையா let's take an example from the bible bible ல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் yesterday when we closed down we were in 1 corinthians chapter 1 27 and 28 நேத்துக்கு நம்ம முடிக்கும் போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை நாம் வாசித்து அதனோடு நாம் கடைசில அத முடிச்சோம் 1 கொரிந்தியர் listen are we understanding where we are going wrong நம்ம எங்க தவறு செய்றோம் நம்ம எல்லாத்துக்கும் புரியுதா இப்போ ஹலோ புரியுதா எங்க நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம்னு ஆமாவா புரிஞ்சுதா praise god okay praise god
27, but God has chosen the foolish things of the world to confound the wise, and God has chosen the weak things of the world to confound the things which are mighty. 27 ellar eduthukanga aanal kadavul ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். And the base things of the world and the things which are despised has God chosen. 28. Only the half part. 28. உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். Now the B part of 28, that's what we are going to learn. நம்ம அதில் உள்ள இரண்டாவது பகுதியை தான் நம்ம படிக்க போறோம். Watch this. And yea, things which are not, to bring to not things that are. இல்லாததை இருக்க செய்யக்கூடியது. Translated this way, things which are not, எந்த பொருட்கள் எல்லாம் இல்லையோ, to bring to zero, to bring to zero, எவை எல்லாம் or not, ஒன்றுமே இல்லாமை, things which are, அவற்றை இல்லை என்று கருதுபவற்றை இருப்பதாக. Hallelujah. இல்லை, உலகம் இல்லை என்று கருதுபவற்றை இருப்பதாக. So here God is saying God has chosen things which are not there. கடவுள் இல்லை என்று சொல்பவற்றை தெரிந்து கொண்டார். He will take those things. அவற்றை இல்லை என்று சொல்பவற்றை எடுத்துக்கொண்டு, and the things which are there, இருக்கின்றவற்றை, He will make them not or zero. இல்லாததாக்குவார். He will make them destroy or not there at all. இல்லாததை எடுத்துக்கொண்டு இருப்பவற்றை இல்லாதாக்குவார், அழித்து விடுவார். Let me give an example. ஒரு உதாரணம். Let's say there is a problem. இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. To solve this problem, இந்த பிரச்சனையை தீர்வு செய்ய, will God use things which are there or which things which are not there? கடவுள் இருப்பதை பயன்படுத்துவாரா, இல்லாததை பயன்படுத்துவாரா? எதை பயன்படுத்துவாரு? ஒரு பிரச்சனை இருக்கு, இதை தீர்வு செய்வதற்கு இருப்பதை தெரிந்து கொள்வாரா, இல்லாததை தெரிந்து கொள்வாரா கடவுள்? உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்து எடுத்தார். இகழ்ந்து தள்ளுபவற்றையும் தேர்ந்தெடுத்தார். Now is it what the English Bible says? Things which are not there, things which are not இல்லாததை, things which are not there, இல்லாததை, those things he will take, அந்த இல்லாததை எடுத்துக்கொண்டு, to bring to zero, அதை இல்லாததாக ஆக்குவதற்கு, the things which are there, இருப்பவற்றை இல்லாததை ஆக்குவதற்கு இல்லாததை தெரிந்து கொண்டார். Example. Let's say somebody got cancer. இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருக்கு. To bring this cancer to zero, இந்த கேன்சரை zero இல்லாம ஆக்குறதுக்கு, God will use things which are not there. இந்த இல்லாததை கடவுள் பயன்படுத்துவார். Are you following what I'm saying? சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு. Might be you're saying, hey, we have never heard this before. இப்படிப்பட்டத நான் கேட்டது இல்லையே. அப்படி நீங்க சொல்லலாம். I'll give an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். Open to Genesis 1. தொடக்க நூல் 1. Hello, please do not get discouraged. எல்லாரும் அப்படி சோர்ந்து போகாதீங்க. Might be you are saying, I've never heard this before. இப்படிப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையே. அப்படி சொல்லி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. My friend, even if you have not heard this before, உன்னால நீங்க இத கேட்காட்டாலும், please like a child, try to understand. ஒரு குழந்தையை போல இத புரிந்து கொள்ள ஆரம்பிங்கள். Because these are spiritual laws. இது எல்லாம் ஆவிக்குரிய சட்டங்கள்.
whether you are a Christian neenga oru kristavangala irundhalum seri non Christian oru kristavanga alladavargalaga irundhalum seri muslim muslima irundhalum seri whoever you are neenga yara irundhalum when you apply the principles from the bible bible la irukkakoodiya indha chattai ungal vaalkaiyile neengal kadaipidithal it will work for anybody yaarukkum idu seyalpadum now somebody will say if it works for everybody அப்படி எல்லாத்துக்கும் இது செயல்படும் என்றால் then why do I need Jesus எனக்கு எதுக்கு ஆண்டவர் இயேசு வேணும் if this works for hindu இது இந்துக்கும் தான் இது செயல்படுமே அப்ப then why do I need Jesus எனக்கு அப்ப ஆண்டவர் இயேசு எதுக்கு the principles from the bible இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் will work for any person of any religion எந்த மதத்தை சார்ந்தவராக யாராக இருந்தாலும் அவருக்கு அது செயல்படும் only on earth இந்த உலகத்தில் only on earth இந்த உலகத்தில் மட்டும் செயல்படும் but when you receive jesus ஆனால் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது jesus will take you to the next world called heaven ஆண்டவர் இயேசு because you have made him the lord and savior of your life so the principles of the bible works only on earth but jesus works for you on earth and in heaven ஒரு கிறிஸ்தவர் அல்லாத do you understand கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் இதல சொல்ல நெறிகளும் அவங்களுக்கு செயல்படும் எக்ஸாம்பிள் அப்ப நீங்க கேப்பீங்க எனக்கு எதுக்கு இயேசுன்னு ஆனால் நமக்கு இந்த உலகத்திலும் செயல்படும் நாம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய மேட்பராகவும் இரட்சகராகவும் நாம் ஏற்றுக்கொண்டதால் அவர் நம்மை இந்த உலகத்திலும் இன்னும் நம்மை விண்ணுலகிற்கு அழைத்து செல்லும்போதும் நமக்கு இங்கும் செயல்படும் அங்கும் செயல்படும் அதுதான் வேறுபாடு Did you understand? இப்ப புரிஞ்சுச்சா? For example, the law of gravity. இப்ப வந்து புவி ஈர்ப்பு சக்தி. Does it work only for the Christian? அது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் புவி ஈர்ப்பு அந்த சக்தி அது அந்த சட்டம் அது வந்து செயல்படுதா? விதி. Does it work for everybody? எல்லாத்துக்கும் அந்த விதி செயல்படுதுல புவி ஈர்ப்பு விதி. ஆமா நாமா. ஆமாவே. Praise God. Praise God. So if it works for everybody, yes. This also what you are learning, seen and unseen, is the like the law of gravity that works for everybody. Adhe madhiri dhaan puvi eerpu vidhi ellathukkum seyalpaduvathu pola dhaan paakkira kaanbadhu kaanaadhathu indha vidhiyum ellarkkum seyalpadum. Okay, let's come back. Nam thirumbi varuvom. Now we are going to study. Namma ippa padikka porom. Cancer is there. Cancer irukudhu. You want it to be made zero in the cancer is zero vaakanum so god will use what is not there kadavul ange illada ondrai avar payanpaduthuvar he will use that adai avar payanpaduthuvar to destroy cancer which is there adai eduthu cancer ai illada daakuvar follow seriya let's take an example in the bible bible la irundhu oru udaharanathai eduthukolvom genesis 1 தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1 2 and 3 1 2 3 வசனங்கள் எல்லாரே எடுங்க let's begin நாம இப்ப ஆரம்பிப்போம் in the beginning தொடக்கத்தில் god created the heavens and the earth கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது the earth was void and without form மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது and darkness covered the face of the deep ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது darkness covered the face of the deep ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது darkness covered the face of the deep ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது okay and the spirit of god was hovering over the waters நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது question கேள்வி was darkness there அங்க இருள் இருந்ததா வாய் திறந்து சொல்லுங்க was darkness there அங்க இருள் இருந்ததா now he wants to make this darkness zero இப்ப ஆண்டவர் இந்த இருளை ஜீரோ ஆக்கணும் okay சரியா yeah? what does god do to make it zero இந்த இருளை ஜீரோ ஆக்குறதுக்கு கடவுள் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு ஆ spirit of the lord was there what did god do to make darkness zero inda irula zero aakkadhukku kadavul enna senjaru he spoke avar pesinar the word vaarthaiyai pesinar no watch this gavaninga nalla gavaninga did he speak what was there
or did he speak what was not there? அங்க இருந்ததை பேசினாரா? பேசினாரா? இல்லாததை பேசினாரா? Light was not there. அங்க லைட்டே இல்ல. But God spoke light. ஆனால் ஆண்டவர் அந்த ஒளியை பற்றி பேசினார். So when he spoke what was not there, it destroyed what was there. அவர் இல்லாததை பேசியபோது இருந்தது அழிந்தது. Now what are you doing? இப்ப நம்ம என்ன செய்றோம்? You got some problem in your life. இந்த பிரச்சனை இருக்குது. Are you supposed to speak what is not there or are you supposed to speak what is there? இல்லாததை நீங்கள் பேச வேண்டுமா? இருப்பதை பேச வேண்டுமா? But what are you speaking? ஆனா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? Did you get that? புரிஞ்சிட்டா? சரியா? Let me give another example. இன்னொரு எக்ஸாம்பிள். Jesus saw a man who was blind. ஆண்டவர் இயேசு கண்ணு தெரியாத ஒரு குருடனை பார்த்தார். Blindness is there. அங்கு குருட்டு தன்மை இருந்தது. What did Jesus say? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? Receive sight. Now when Jesus said receive sight, பார்வை பெறுக என்று ஆண்டவர் சொல்லும்போது, was he having sight? அப்போ அவனுக்கு கண் பார்வை இருந்ததா? இல்ல. இருந்ததா? இல்ல. இல்ல. But what did Jesus say? ஆனா ஆண்டவர் எதை சொன்னார்? Jesus said what was not there, and when he said what was not there, that not there word went and destroyed what was there. ஆண்டவர் இயேசு இல்லாததை சொன்னார். எது இல்லையோ அதை சொன்னபோது அந்த இல்லாதது இங்கு இருந்த அந்த குருட்டு தன்மையை ஜீரோ ஆக்கியது, அழித்து போட்டது. In the same way, அதே போல் தான், when you speak word, நீங்கள் வார்த்தையை பேசும்போது, what is not there, எது இல்லையோ, it will destroy what is there, எது இருக்கின்றதோ அதை அழித்து போட்டுவிடும். Did you get that? புரியுதா? இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? Did you get that? கிடைச்சதா? Now all this time what were you speaking? இவ்வளவு நாள் என்னத்த பேசிட்டே இருந்தீங்க? Pain. What is there? What is You are speaking what is there. இருக்கதையே பேசிட்டே இருந்தீங்க. And the problem is those who are praying for you are also saying what is there. உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணவங்களோ உங்கட்ட என்ன இருக்குதோ அத சொல்லிட்டே இருந்தாங்க. Nobody is saying what is not there. இல்லாததை யாருமே உங்கட்ட சொல்லல. So what is there is multiplying more now. அதனால உங்கட்ட என்ன இருந்ததோ அது பல்கி பெருகி ரொம்ப ஆச்சு. So be careful when you ask somebody to pray because he is saying what is there, you are in more problems. அதனால் ரொம்ப கவனமா இருங்க. யார்ட்டையாவது ஜெபம் பண்ண சொல்லும்போது உங்கள்கிட்ட இருக்கதையே திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா அது பழகிரும், அது பெருகிரும். அதனால கவனமா இருக்கணும். Hallelujah. 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 So the solution to your problem, உங்க பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொன்னா, is what? என்னது தீர்வு? Word. வார்த்தை. Now if you speak what is there, இருப்பதை நீங்கள் பேசினால், what is there will multiply. அங்கு என்ன இருக்கின்றதோ அது பெருகும், பலகி பெருகும். And if you speak what is not there, எது இல்லையோ அதை பேசினால், then that thing what is there